ஏற்கனவே கந்தசஷ்டி கவசத்தோடைய அருமைகள் பெருமைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க, சாமி இந்த பில்லி சூன்யம், அதாவது செய்வினை செய்கிறாங்க இல்லையா, அது விஷயமா ஏதாவது கந்தசஷ்டி கவசத்தோட சார்ந்து எதனா இருக்கா அப்படின்னு இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாழ்க நலம். உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே கந்தசஷ்டி கவசத்தோடைய அருமைகள் பெருமைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க, சாமி இந்த பில்லி சூன்யம், அதாவது செய்வினை செய்கிறாங்க இல்லையா, அது விஷயமா ஏதாவது கந்தசஷ்டி கவசத்தோட சார்ந்து எதனா இருக்கா அப்படின்னு இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பதிவுகளோடு சொல்லியிருந்தேன், கந்தசஷ்டி கவசம் அதை படித்து எல்லா விதமான காரியங்களையும் செய்ய முடியும். எல்லா சுபிட்சமான நல்ல விஷயங்கள் எல்லாமே கந்தசஷ்டி கவசத்தில் உண்டு. நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதெலாம் கொஞ்சம் யாருக்காவது நேரம் இருக்குது அப்படின்னா அந்த கொஞ்சம் பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இப்போது இந்த கேட்ட கேள்விக்கு, அதாவது இந்த செய்வினை, இந்த பில்லி சூன்யம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது இதில் பரிகாரம் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சின்ன சின்ன வேல், அதாவது முருகப்பெருமானுடைய வேல் வந்து நமக்கு இப்போல்லாம் பாத்திர கடைங்களில் இல்லையே கிடைக்குது, இல்லைன்னா அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய கடைங்களெல்லாம் கேட்டால் கூட கிடைக்கும். சின்னதாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு, இதுக்கு வந்து அளவு தேவையில்லை. சில பேர்லாம் வீட்டில் வேல் வைக்கணும்னா எதனா அளவு எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நமக்கு ஒரு 3 இன்ச்சு சைஸு கிடைச்சா போதும், 3-4 இன்ச்சு கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிக்கணும். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இல்லை 10 வேணும். அஷ்டத்துக்கு கட்டுற மாதிரினா 8, தசாத்துக்கு கட்டுறோம் அப்படின்னா 10. இந்த ரெண்டு இதில் உங்களுக்கு எது சௌகரியப்படுமோ நீங்கள் செய்துக்கலாம். முதல்ல வேல் 8 இல்லை 10 வாங்கிடுங்க. வாங்கிட்டு அதே மாதிரி இடம்புரி சங்குன்னு சொல்லிட்டு இந்த திருஷ்டிக்கெல்லாம் கூட கட்டுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து இடம்புரி சங்கு. வலம்புரி சங்கு பூஜை பண்ணுறது, இடம்புரி சங்கு வந்து திருஷ்டி கட்டுறது, வீட்டு வாசலெல்லாம் கூட அதை வைக்கலாம். அந்த சங்கும் அதே மாதிரி 8 இல்லை 10 உங்களுக்கு எது வேணும், அதாவது எத்தனை கட்டு கட்ட போகிறோம் அப்படின்றது. அஷ்ட திக்குனா 8 திக்கை கட்டுறது, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, அப்புறம் தென்மேற்கு அந்த மூலை இருக்குது பாருங்கள், 4 மூலை, வடமேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 மூலையும் 4 திசையும், அப்போ 8 திக்கை ஆச்சு, 8 திக்கை கட்டலாம். அது வந்து அஷ்ட திக்கு கட்டுன்னு பேர். அதுலேயே வந்து தசா கட்டுன்னு இருக்குது, தசானா 10 திக்கை கட்டலாம். 10 திக்கு எதுனா 8, நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ 4 திசை 4 மூலை 4 திசை 4 4 8, பூமியும் வானமும் சேர்ந்தால் 2 8 2 10, அது மாதிரியும் கட்டலாம், 10 கட்டலாம். உங்களுக்கு 10 திசையை கட்டணுமா இல்லை 8 திசையை கட்டணுமாங்கிறத முடிவு செய்துக்க வேண்டியது நீங்கள். 10 திசை கட்டினா 10 வாங்கணும், 8 கட்டுறதா இருந்தால் 8 வாங்கினா போதும், 8 வேல் இல்லை 10 வேல். இடம்புரி சங்கு அதே மாதிரி 8 10 உங்களுக்கு தேவையானது வாங்கிங்க. வாங்கிக்கிட்டு இந்த சங்கு இந்த வேலை எல்லாம் நல்லா அலம்பிட்டு தோஷ சாந்தி எல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா நிறைய வீடியோவில் தோஷாந்தி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அது மாதிரி பண்ணிங்க. தெரியலங்க, மஞ்சள் தண்ணியில் அலம்பிங்க. அலம்பிட்டு அதை குறிப்பாக அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணது, சங்குக்கும் சேர்த்து பண்ணலாம், இல்லைன்னா அந்த வேலுக்கு வரையும் அபிஷேகம் பண்ணணும். எப்படின்னா மஞ்சள் தண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணிங்க, ஒரு சந்தனம் ஒன்று பண்ணிக்கிங்க, ஒரு விபூதியில் ஒரு அபிஷேகம் பண்ணிங்க, ஒரு இளநீர் அபிஷேகம் பண்ணிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் சௌகரியப்படுமோ இதெல்லாம் பண்ணிங்க. குறிப்பாக கண்டிப்பாக பால் அபிஷேகம் இருக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா அலம்பி பன்னீரில் போட்டு அலம்பிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருங்க. லைனாக 10 வேலையும் லைனாக அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் அந்த புஸ்தகத்தை வாங்கிக்கிங்க. கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் தரமான விபூதியை வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு கந்தசஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிங்க. ஒரு கையில் அந்த புஸ்தகத்தையும் இன்னொரு கையில் அந்த விபூதியும் எடுத்து அந்த
இதில் உங்களுக்கு கணக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் படிக்க ஆரம்பித்து உங்களால் எப்படி எப்படி போட முடியும் போட்டுனே வாங்க. இது இது ஒரு ஒரு வரிக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பட்டன் படிங்க, படிச்சுக்கிட்டு அந்த அந்த வேல் மேலே அந்த விபூதியை போட்டே வாங்க. இது வந்து கந்தசஷ்டி கவசம். நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கந்தசஷ்டி கவசம் நார்மலானா, சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகிடும், முக்கால் மணி நேரம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துளி ஒரு துளி எடுத்து அந்த வேலில் போட்டுனே இருக்க வேண்டாம். அந்த 10 நாள் 10 மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. இதை மாதிரி ஒரு 9 நாளைக்கு செய்யணும். இந்த 9 நாளும் விரதம் இருந்து செய்வது சிறப்பு. விரதம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து இந்த புலால் உண்ணுதல் கூடாது, வெஜிடேரியன்னா இருக்கணும், அது போதும், வேறு ஒன்றும் பெரிய விரதம் வேண்டாம். அது மாதிரி இருந்துட்டு கந்தசஷ்டி கவசத்தை தினம் ஒரு முறை படிங்க. படிச்சுட்டு இந்த இதை போடும்போதே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 தடவைக்கு மேலே நீங்கள் போட்டுருவீங்க அந்த விபூதியை. அப்படியே வச்சுட்டு ஒரு ஆரத்தி காட்டிட்டு ஒரு நைவேத்தியம், ஏதாவது ஒரு நல்ல நைவேத்தியம் பண்ணணும். முடியலன்னா கல்கண்டு, பேரிச்சம்பழம் இது மாதிரி எதையாவது வச்சு, வெள்ளம் இது மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க, முடிச்சுடுங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த பூஜை பண்ணும்போது பெண்களாக இருந்தால் இந்த நைட்டின்ற உடையை போட்டு பண்ணக்கூடாது. நல்ல ஒரு புடவை கட்டிக்கிட்டோம், இல்லை நல்ல சுடிதார் மாதிரி போட்டுங்க. கருப்பு இல்லாத உடை அணிஞ்சிக்கிட்டு பண்ணுறது சிறப்பு. ஆண்களாக இருந்தால் வேஷ்டி, இதை செய்துக்கலாம். இது வந்து 9 நாளும் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. பண்ணிவிட்டு 9வது நாள் முடிஞ்ச பிற்பாடு அன்னைக்கு கொஞ்சம் பிரசாதமாக செய்துக்கணும். இந்த கல்கண்டதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் மாதிரி ஏதாவது செய்து வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. அந்த நைவேத்தியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுங்கள், அந்த வேல், அந்த இளம்புரி சங்கு, ஒரு வேலை எடுத்து ஒரு சங்குக்குள்ளே வைங்க. அது எவ்வளோ போதோ போட்டோம். நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தீங்க பாருங்கள், விபூதி அந்த விபூதி அதில் போட்டுங்க, எடுத்து வச்சுடுங்க. இன்னொன்று, இது மாதிரி 10 சங்கு வச்சுன்னா 10 வேலை அது உள்ளே வச்சு 10லேயும் நீங்கள் அர்ச்சனை பண்ணின விபூதியை அடிக்கிடுங்க. எல்லாத்துலேயும் மீதி எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுவிடுங்க. போட்டுட்டு வீட்டை சுற்றி எங்கெல்லாம் இந்த அஷ்ட திக்கு சொல்லியிருக்கு இல்லையா, 8 திக்குக்கும் 8 வச்சுருங்க. ஒன்று வந்து நடுப்புற வீட்டோடைய ஹாலில், இல்லை உங்களுடைய நிலத்தோடைய அந்த இடத்தோடைய ஹாலில் ஒன்று வந்து கட்டி மேலே தொங்க விட்டுடுங்க. இந்த வீட்டுடைய ஹால்லையா சரி, சாமி ரூம்லையாது கம்பி, இந்த ஊஞ்சல் கம்பி மாதிரி வச்சுருக்கும் பாருங்கள், அதில் கட்டி தொங்க விட்ருங்க. இல்லை ஏதாவது ஒரு இல்லை ஸ்லாப் மேலே கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் மீதியெல்லாம் கீழே தான் புதைச்சிடணும். அத்தனையும் புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் வராது. ஏன்னா பொதுவாகவே கந்தசஷ்டி படிக்கிற இடத்துல பில்லி சூனியம் வேலை செய்யாது. அதுலேயும் இப்போ வந்து முருகப்பெருமானுடைய வேலையே பூஜை பண்ணி வச்சுருக்குறோம். அதுலேயும் இடம்புரி சங்குங்கிறது சக்தி, சக்தி அம்சம், காளி அம்சம்னு சொல்லுவாங்க. அது எதிரிகளை அழிக்கக்கூடியது இடம்புரி சங்கு. நான் இந்த சங்கை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், வலம்புரி சங்கும் இடம்புரி சங்குக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன, அது சம்மந்தமாக எது எதுக்கு எதை அதை பயன்படுத்தலாங்கிறது நான் போடுறேன், அதை பார்த்துக்குங்க. இதை வைக்கும்போது கந்தசஷ்டி கவசம் சொல்லி அதோடைய மந்திரங்களையும் தமிழ் வார்த்தைகள், பெரிய பலமான வார்த்தைகளை சொல்லி விபூதியால் பண்ணியிருக்கனால நல்ல சக்தி ஏறி இருக்கும். வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லிய சூனியம் சம்மந்தமான விஷயங்கள் கிட்ட நெருங்காது. அப்படி ஒருவேளை நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறோம், இல்லை மாடியில் இருக்கிறோம், கீழே புதைக்க முடியாது, கீழே புதைச்சி தான் ஆகணும், முடியலன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே துணியில் கட்டி கட்டி மொத்தமாக வீட்டை சுற்றி உள்ளியே எங்கேயாவது இந்த இதில் கட்டி தொங்க விட்டுட வேண்டிதான். அந்த கம்பி சொன்னால் இல்லையா, அந்த சீலிங்கில் இருக்கிற கம்பியில் எங்கேயாவது தொங்க விட்டுட்டா கூட அது அதோடைய வேலையை செய்யும். அஷ்டத்துக்கு கட்டு இல்லை தசா கட்டு, ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் செய்துக்கலாம். இப்போ இந்த வேல் கிடைக்கல, எனக்கு வந்து நான் வேல் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் எதை பயன்படுத்தலான்னா அந்த வேளங்குச்சின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் கூட பல்லு தேய்க்கிறதுக்கு வேளங்குச்சி பயன்படுத்துவாங்க. அது மாதிரி வேளங்குச்சி, அதாவது வேல் குச்சின்னு பேர், அதுக்கு பேர் வேல் மரம், வேளன் மரம். ஆக்சுவலாக அந்த மரத்துக்கு பேர் வந்து வேளன் மரம், வேலை மரம், வேலை மரம் நம்ம சொல்லுவோம். அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அது முருகப்பெருமானுடைய அந்த பேரே அதில் இருக்கும். வேளன் அதாவது வேலை மரம், வேளன் வேல் அப்படின்ற, அதாவது திருவேல் மரம்னு ஒரு, அதுலேயே அந்த வேலை மரத்துலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ரகம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது கூட பார்த்தோம்னா வெள்ளை வேல் மரம், வெள்ளை வேல் மரம், திருவேல் மரம், கருவேல் மரம், கஸ்தூரி வேல் மரம், கரெக்டு, குடைவேல் மரம், அப்புறம் மான்சரி வேல் மரம்னு கூட ஏதோ ஒன்று சொன்னதாக சொல்கிறாங்க. சீமவேல் மரம்னு கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது வேல் வேல் வேல்னு இருக்கும் அதில், அது அது அந்த பேர்லேயே பாருங்கள் வேல் இருக்கும், வேளன் மரம், வேல மரம் அப்படிங்கிறதுக்கு இது இருக்கும். அதனால் அந்த குச்சி நமக்கு இருந்தால் இந்த நம்ம சின்ன சின்ன வேல் வாங்க சொன்ன பாருங்கள், அந்த வேலுக்கு பதில் அந்த குச்சியை பயன்படுத்திக்கலாம்.
எட்டு குச்சி இல்லை பத்து குச்சி எடுத்துங்க. ஆனால் அந்த குச்சி என்னென்னா கத்தியில் வெட்டக்கூடாது, அந்த ஏதாவது ஒரு இதை மாதிரி உடச்சி கொண்டு வந்து பித்தளையில் வச்சு வெட்டணும், இல்லைன்னா கருங்கல்லால் நசுக்கி இவ்வளோ நீட்டுக்கு எடுத்துக்கணும். கத்தி படக்கூடாது, இரும்பு கத்தி படக்கூடாது, பட்டாது முழுசாக வேலை செய்யாது. இவ்வளோ நீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதை பூஜை செய்து கூட அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதையும் இதே மாதிரி பயன்படுத்தலாம். ஆனால் வேல் வாங்கிறது சிறப்பு. இன்னொன்று, வேல் கஷ்டம் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ சமீபத்தில் நிறைய கிடைக்குது, அதை வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கந்தசஷ்டிலேயே வரும் பில்லி சூன்யம் அகல அப்படின்ற வார்த்தை அதில் வரும். நீங்கள் முழுசாக படிச்சுடணும், படிச்சுட்டு அதை செய்தீங்கனால் உங்கள் வீட்டில் பில்லி சூன்யங்கள் வேலை செய்யாது. இதுக்காக நீங்கள் பெரிய பரிகாரங்கள் பெரிய வேலையெல்லாம் செய்ய வேணாம், இதை மட்டும் 9 நாள் விரதம் இருந்து செஞ்சுட்டு இதை முடிச்சுடுங்க. இதெல்லாம் பண்ணி கட்டிட்டு ஒரு முருகர் கோயிலில் போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சமும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுடும். குறிப்பாக பில்லி சூன்யம் தொந்தரவுகள் இருக்காது. இது ஒரு பக்தர் இந்த அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கேட்டதுனால அவர் உங்களுக்காக இது எல்லாரும் பயன்படுத்துங்க, நல்லது. இன்னும் இது மாதிரி விஷயங்களை அடுத்த வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நன்றி. எல்லாரும் சௌக்கியமாக வாழணும். வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.